திமுகவிற்கு ஆழமான அப்பசொருக காத்திருக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மற்றும் மத்திய பாஜக அரசு. எஸ் நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய பதவி காலமானது இந்த மாசத்தோட முடியுது. ஆனா மத்திய பாஜக அரசு நீங்களே ஆளுநரா மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால திமுகவிற்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனைகள் தான் ஏற்பட்டிருக்கு. அது குறித்து தெளிவா பார்க்கலாம். அடுத்ததாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் துணை முதலமைச்சர் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஊபிஎஸ்கள் பகல் கனவு கண்டுட்டு இருந்தாங்க. ஆனா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இத மாதிரி வரக்கூடிய செய்திகள் எதையும் நம்பாதீங்க, அது எல்லாமே வதந்திகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேடையில பேசியிருக்காரு. அதை பார்த்த நம்முடைய ஊபிஎஸ்களுக்கு இன்னும் உற்சாகம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாரு, அவர் சொன்னார்னா கன்ஃபார்மா அவர் தான் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஊபிஎஸ்கள் ஒரு பக்கம் குதூகலமா இருக்காங்க. அதையும் பாத்திரலாம். நெக்ஸ்ட், திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சமூக நீதி பேசும் திராவிட மாடல் அரசை காரி துப்பி கழுவி கழுவி ஊத்தி வச்சிருக்காரு. அது என்ன ஏதுங்கிறதையும் பாத்திரலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சுக்கலாம். சொல்வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துடன் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இளம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப தமிழகத்துல பலரால பரபரப்பா பேசப்பட்டு வருகிற விஷயம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய 2.0 அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழகத்துடைய ஆளுநரா வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த உடனே ஃபர்ஸ்ட் பயங்கரமா கத்தி கதறி கூச்சல் போட்டது விசிகா தான். அவங்களை தொடர்ந்து திமுக காரங்க, திமுகவுடைய கூட்டணி கட்சிக்காரங்க சொல்லிட்டு எல்லாருமே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழகத்துக்கே வரல, அதுக்கு முன்னாடியே அவருக்கான எதிர்ப்புகளை இங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரியான காரணத்தை சொல்லிதான் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க. அது எப்படி நீங்க காவல்துறையை சேர்ந்த ஒரு நபரை தமிழகத்துடைய ஆளுநரா போடலாம்? அப்ப தமிழகம் என்ன திருடர்கள் கயவர்கள் சமூக விரோதிகள் இருக்கக்கூடிய மாநிலமா? இது மாதிரி காவல்துறையை சேர்ந்த ஒரு நபரை நீங்க ஆளுநரா போடுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு அஜெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ சொல்லி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க. அப்பவே பல பொதுமக்கள் இத மாதிரி எதிர்கருத்து சொல்றாங்களையா, அவங்களுக்கு எதிராக கேள்விகள் கேட்டிருந்தாங்க. போலீஸை பார்த்தா திருடனுங்க தான் பயப்படுவாங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க, நீங்க ஏன் அலறி துடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை தொடர்ந்து சோசியல் மீடியா மட்டும் இல்லாம பொதுமக்களும் இவங்களுக்கு எதிராக கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஆளுநரா பதவியேற்று அபிஷியலா ஆளுநரா பதவியேற்ற முதல் நாள் இருந்து இப்ப வரைக்கும் திமுகவா கதற விட்டுட்டு இருக்காரு. திரு ரவி அவர்களை சமாளிக்க முடியாம திமுக திணறிட்டு இருக்காங்க. திரு ஆர் என் ரவி அவர்கள் திமுகவுடைய அடி வயிற்றிலேயே கை வச்சாரு. அதாவது திமுகவுடைய அந்த சித்தாந்தம் இருக்கு இல்லையா, அந்த கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தம், அது மேலேயே கை வச்சாரு. திராவிடம் பத்தி எல்லாம் பாடம் எடுத்தாரு, எடுத்துட்டும் இருக்காரு. அதெல்லாம் திமுகவால தாங்கிக்கவே முடியல, பதிலடி கூட கொடுக்க முடியல. 2021 திரு ஆர் என் ரவி அவர்கள் ஆளுநரா பதவியேற்றாரு. அவருடைய பதவி காலமானது இந்த மாசத்தோட முடியுது. சோ இந்த ஒரு சூழ்நிலையில திரு ஆர் என் ரவி அவர்கள் தொடர்ந்து டெல்லிக்கு மீட்டிங்காக போயிட்டே இருந்தாரு, ஏகப்பட்ட மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டே இருந்தாரு, அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாரு, தமிழகம் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அவர் அங்க கொண்டு போயிட்டு இருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும் போது இங்களுடைய திமுக காரங்களுக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா இவரு இந்த மாசத்தோட பதவி முடியும் போதுன்னு பார்த்தா இவரு போகும்போது பெரிய சம்பவத்தை பண்ணாம போக மாட்டார் போலதே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு திமுக காரங்களும் பயத்தோடவே இருக்காங்க. ஆக்சுவலி திரு ஆர் என் ரவி அவர்களுக்கு தமிழகத்துடைய ஆளுநரா கண்டினியூ பண்றதுல விருப்பமே இல்லை. என்ன மறுபடியும் தமிழகத்துடைய ஆளுநரா போடாதீங்க, தயவு செய்து நேஷனல் செக்யூரிட்டியில என்ன போடுங்க, இந்த பதவி காலம் எனக்கு இதோட போதும், என்ன தயவு செய்து நேஷனல் செக்யூரிட்டியில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பாஜக அரசு கிட்ட நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா அமித்ஷா அவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொன்னதை ஏத்துக்கவே இல்லை. தயவு செய்து நீங்க தமிழகத்துல இருங்க, திமுகவுடைய தலைமையில தமிழகமானது ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கு, சோ நீங்க கண்டிப்பா தமிழகத்துலதான் இருக்கணும், தமிழகத்துடைய ஆளுநரா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு, ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. டெல்லியில இது மாதிரியான மீட்டிங் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உடனே நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆளுநரை போய் சந்திச்சிருக்காரு. அண்ணாமலர்கள் ஆளுநரை சும்மா ஒண்ணு சந்திக்கலங்க, தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு, இந்த கள்ளச்சாராய விவகாரம், அதுக்கப்புறமா ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை சம்பவம் குறித்தான விஷயங்களை சொல்லிட்டு ஏகப்பட்ட மேட்டர்களை அங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஆளுநர் 2.0 அப்படிங்கிற விஷயமானது உண்மைதான், அது கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. இதுல ஃபன்னான மேட்டர் என்னன்னா, இந்த ஒரு சிச்சுவேஷன்ல திமுக ஒரு பெரிய பிளான் ஒண்ணு போட்டிருந்தாங்க. திரு ஆர் என் ரவி அவருடைய பதவி காலம் இந்த மாசத்தோட முடியுது, சோ அவர் போயிடுவாரு. இந்த கேப்ல நாம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கிரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிளான் ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஆனா இப்போ திமுக அந்த ஒரு பிளானை தள்ளி போட்டிருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல தொடர்ந்து
சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க அது மாதிரி சொன்ன ரெண்டாவது நாளே பாத்தீங்கன்னா நம்மளுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில, ஒரு திமுகவுடைய மேடையில இத மாதிரியான ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. துணை முதல்வர் பதவி என்பது வதந்தியே, நான் துணை முதல்வர் ஆவேன் என்று வரும் தகவல்கள் வதந்தி, பத்திரிகைகளில் வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம், எந்த பதவிக்கு சென்றாலும் இளைஞரணி பதவியே நெஞ்சுக்கு நெருக்கமாக உள்ளது, திமுக இளைஞரணி ஆண்டு விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அப்படியே அந்த மேடையில நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கையும் பாருங்க. இது பேசிய வரவேற் தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றுங்க, முதலமைச்சருக்கு துணையாக நான் வர வேண்டும் என்ற இந்த தீர்மானம் தான் நிறைவேற்றப்பட்டது. பத்திரிகையில் வருகின்ற கிசு கிசுக்கள், வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ, அப்ப நம்ம ஒரு கோல் போட்டு வச்சிருவோம், துண்டு போட்டு வச்சிருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்கே பேசியிருக்கிறீங்க. எப்படி தலைவர் எந்த பொறுப்புக்கு சென்றாலும் அவர் மனதிற்கு, அவர் பலமுறை சொல்லியிருக்கார், அந்த இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான் அவருக்கு மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு. அதே போல் துணை முதலமைச்சர் அப்படின்னு பலபடி என்னை வந்து பத்திரிகை நண்பர்கள் கேட்டபோது கூட சொன்னேன், ஆமாம் எல்லா அமைச்சர்களுமே எங்களுடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம், இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்பாளர்களுமே நம்முடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம், எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் என்னுடைய மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்புனா அது கண்டிப்பாக இந்த இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான். எனவே எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞரணியை மறந்து விட மாட்டேன். 2026 என்ன நடந்தாலும் சரி, என்னென்ன கூட்டணி வந்தாலும் சரி, ஜெயிக்க போவது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான். மீண்டும் தமிழ்நாட்டை ஆளப்போவது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான், திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அது மட்டுமே இளைஞரணி தம்பிமார்கள் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். இதே மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு டிவி நிகழ்ச்சியில, என் குடும்பத்தில இருந்து யாருமே இதுக்கப்புறம் அரசியலுக்கு வரமாட்டாங்க, என்னுடைய மகனோ என்னுடைய மருமகனோ யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. ஆனா நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி அரசியலுக்கு வந்தாரு, அவருக்கு அமைச்சர் பதவி எப்படி கொடுக்கப்பட்டது, துணை முதலமைச்சரா ஆகிறதுக்கான முயற்சிகள் எப்படி திமுக எடுத்தாங்க அப்படிங்கிறத நாம இப்ப வரைக்கும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, அதே மாதிரி கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு பிரைவேட் சேனல்ல, அரசியல் குடும்பத்துல பிறந்ததுனாலயே நான் அரசியலுக்கு வரணுமா என்ன, அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் அப்படி சொல்லி கொஞ்ச நாள்ல அவரு கட்சிக்குள்ள வந்துட்டாரு, அமைச்சராகவும் ஆகிட்டாரு. சோ இந்த விஷயத்த எல்லாத்தையுமே லிங்க் பண்ண நம்முடைய ஓபிஎஸ்கள், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு விவகாரத்தை வததின்னு சொல்லியிருக்காரு, அப்ப கண்டிப்பா கூடிய சீக்கிரமே அவரு துணை முதலமைச்சர் ஆகிடுவாரு, அதுவே நமக்கு போதும், அவரு துணை முதலமைச்சர் ஆனாலே நமக்கு போதும், அவர் இப்ப இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லையா, அப்ப கண்டிப்பா அவரு தான் துணை முதலமைச்சர் ஆக போறாரு, என்ன இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஓபிஎஸ்கள் சோசியல் மீடியா ஃபுல்லா பேசி வந்துட்டு இருக்காங்க. பேசிட்டு வரதும் மட்டும் இல்லாம அவங்க குதூகலமா கொண்டாடிட்டு வராங்க. இந்த இடத்துல இந்த ஊபிஸ்களை பார்த்தாதான் ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா நம்முடைய ஊபிஸ்கள் இவங்க எல்லாருமே நம்முடைய சின்னவர் இப்ப துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கனவுலா கண்டுட்டு இருந்தாங்க. ஆனா தற்போதைக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரா ஆகிற மாதிரி இல்ல, அவரே வந்து பாத்தீங்கன்னா வதந்தி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆவாரு, கண்டிப்பா ஆவாரு, ஆனா என்ன இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், அதுக்கப்புறமா கண்டிப்பா அவரு தான் துணை முதலமைச்சரா ஆக போறாரு. ஒரு பக்கம் நம்முடைய ஊபிஎஸ்கள் குதூகலமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயங்கரமான வருத்தத்துல இருக்காங்க. ஏன்னா ஆளுநர் ஆர் என் டிரைவர்கள் இந்த மாசத்தோட போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்முடைய ஆளுநர் அவர்கள் எப்பவுமே இந்த ஊபிஎஸ்கள திமுக காரங்களை கதற விட்டுட்டே இருப்பாரு. திராவிடம்னா இதுதான், திராவிடம் அப்படிங்கிறது இங்க பரப்பப்படுகிற ஒரு பொய்யான விஷயம், திராவிடம் அப்படிங்கிற ஒரு மேட்ரு அப்படின்றது இதுதான் அப்படிங்கிற மாதிரி உண்மையான விஷயங்களை நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொல்லிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம சனாதன தர்மம்னா என்ன, இந்து மதம்னா என்ன, தமிழக மண் எப்பேற்பட்ட மண் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து திமுகவுடைய இந்த சித்தாந்தத்தின் அடி வயிற்றுல கை வைக்கிற மாதிரியான பல சம்பவங்களை நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் செஞ்சிருந்தாரு. ஆனா அவர் இந்த மாசத்தோட போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்த நம்முடைய ஊபிஎஸ்களுக்கு மத்திய பாஜக அரசு ஒரு பெரிய ஆப்ப ஒன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊபிஎஸ்களுக்கு மட்டும் இல்லாம திமுக காரங்களுக்கும் பெரிய ஆப் ஒண்ணு வச்சிருக்காங்க. சோ அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இது எல்லாமே தற்சமயத்துக்கு நடக்கிற மாதிரி இல்ல, அதனாலதான் அந்த ஊபிஎஸ்களை பார்த்தா பாவமா இருக்குன்னு நான் சொன்னேன். இந்த விவகாரம் குறித்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் கேள்வி கேட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்முடைய அண்ணாமலர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத தயவு செய்து பாருங்க. எல்லா பத்திரிகைகளும் நீங்க எழுதுனீங்க, ஸ்டோரி போட்டீங்க, நியூஸ் போட்டீங்க, இது எப்படி பாரதிய ஜனதா கட்சி கிளப்பக்கூடிய பொருளியா இருக்கும்,
உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் என்று வந்த பிறகு தமிழக மக்கள் யாரும் அதை ரசிக்கல. அதை ஒரு வாரம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, இவங்களே மீடியா கொடுத்து கொடுத்து திமுக காரங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அறிவாலயத்திலிருந்து மக்கள் ஏத்துக்கிறாங்களா? மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிந்த பிறகு அதை அப்படியே பெல்ட்டி அடிச்சு இது பாரதிய ஜனதா கட்சி கிளப்பி இருக்கக்கூடிய புரளிங்கிறாங்க. இதுக்கு நாங்கள் எப்படி நான் பொறுப்பு? எங்கேயாவது நான் சொன்னா, பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொன்னோமா? இவர்கள் தானே சொன்னாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு நாங்கள் மறுபடியும் பட்டத்து இளவரசருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்க போறோம். அதனால் எங்களின் மீது பழி போடுவது எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் இவங்க பாரதிய ஜனதா கட்சி புரளி பரப்புதுன்னா என்ன பரப்புதுன்னு சொல்ல சொல்லுங்க. இவர்கள் சொன்னதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அது பாரதிய ஜனதா கட்சி பரப்பி இருக்கக்கூடிய புரளியை எப்படி நாங்க ஏத்துக்க முடியுங்கண்ணா? அதே மாதிரியான ஒரு கேள்விய திமுக எம்பி கனிமொழி அம்மையார் அவர்கிட்டயும் நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய ரியாக்ஷனை மட்டும் தயவு செய்து பாருங்க. அது முதலமைச்சர் அவர்கள், கட்சி தலைவர் எடுக்க வேண்டிய இதே கேள்விய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள்ட்டயும் நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவருடைய பதில கொஞ்சம் பாருங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறதா அமைச்சரவையில மாற்றம் செய்யப்பட்டு அதுல துணை முதல்வர் பதவி கொடுக்கறதா ஒரு அங்கிங்கிறாதபடி எங்கும் ஒலிக்கிறது. முடிவெடுக்க வேண்டியவர் முதல்வர். அவர் வந்தார், துணை முதல்வர் வந்தா உங்களுடைய நிலைப்பாடு எப்படி சார்? என்ன நிலைப்பாடு? அதாவது உங்களுக்கு, நான் முறையா கட்சியில் வளர்ந்தவர், கட்சியினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர், என்னுடைய தனிப்பட்ட மரியாதைகளை விட கட்சியினுடைய நோக்கு பலம் சென்று தான் நான் எதிர்பார்க்கிறவர். காரணம், என்னுடைய வாழ்க்கையில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி வளர்ச்சிக்காகவே அர்ப்பணித்தவர். எனவே என் வளர்ச்சி என் குடும்ப நிகழ்ச்சிகளை விட கட்சி பெருசாக கருதுகிறவன். மட்டுமா சார், திமுக எம்பி கனிமொழி அவர்கள் மற்றும் திமுக அமைச்சர் துரைமுருகன் இவங்களுடைய ரியாக்ஷன், அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பர்சனலா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அப்படிங்கறத தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, அதுதான் உண்மை. திமுகவே இதை மாதிரியான ஒரு விஷயத்த அவங்களுடைய ஊடகம் மூலியமா பரப்பியிருக்காங்க. அவங்களுக்கு தான் ஏகப்பட்ட ஊடகங்கள் இருக்கே, எல்லா ஊடகமும் திமுக சார்பாக தான் செய்திகள் போடுறாங்க. சோ அவங்க மூலியமா இது மாதிரியான ஒரு செய்தியை வெளியே கசிய விட்டு மக்களுடைய பல்ஸ பார்த்துட்டு அவங்க வந்து போட்டு பாக்குறாங்க. இப்போ இதை மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னா மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படி மாதிரி போட்டு பாக்குறாங்க. பட் அது அவங்களுக்கு பேக் ஃபயரா இருக்கு. அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் அதுல கிடைக்கல அப்படிங்கிறதுனால இப்போ இதை மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி அழகா அப்படியே ஜகா வாங்கிட்டாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த விஷயம் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற மாதிரி திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற மாதிரி அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களுடைய ரீசன்ட் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பக்கா சங்கியா மாறின மாதிரிதான் எனக்கு தோணுது. ஏன்னா திராவிட மாடலர் இந்த திமுகவை மனுஷன் தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. வாரிசு அரசியல், சமூக நீதி, சமத்துவம், கம்யூனிசம் சொல்லிட்டு திமுகவிற்கு எதிரான பல விஷயங்கள் தான் தொடர்ந்து திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் பேசி வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு குட்டி கிளிப்பிங் ஃபர்ஸ்ட் பாத்துருங்க, அதுக்கப்புறமா நாம நம்முடைய கருத்துக்களை பார்க்கலாம். நியாயப்படி பார்த்தா சமூக நீதி பேசுற திராவிட முன்னேற்ற கழகம் காதல் திருமணத்தை முன்னின்று நடத்தி இருக்க வேண்டும். சிபிஎம் நடத்துது, பாராட்டுக்குரியது, அதுக்கு அவங்க விலையும் கொடுக்குறாங்க. அதுதான் லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸுக்கான ஒரு அளவுகோல். அடித்ததில் வந்து பாம் போடணும், துப்பாக்கியால் சுடணும்னு அவசியம் இல்லை. கல்லால் அடித்து கத்தியால் குத்தினா கூட எண்ணெயே வரும், தெரியும்ல. தீவிரவாத நடவடிக்கை என்பதற்கான அளவுகோல் வந்து பயன்படுத்தப்படுகிற ஆயுதங்கள் மட்டும் இல்லை, பயன்படுத்தப்படுவதற்கான நோக்கம். சிலிண்டர் பாம்பு தான் வெடிச்சுது கோயம்புத்தூரில், ரொம்ப நாள் ஏமாத்துறீங்க அது சிலிண்டர் வெடிப்புன்னு. எண்ணெய் சார்ஜ் ஷீட்டில் டெரர் ஆக்டுன்னு சொல்லிட்டான்ல, 14 பேரை தூக்கி உள்ளே போட்டிருக்கான்ல. இப்போ வரைக்கும் சிலிண்டர் வெடிப்புன்னு தானே பேசுகிறேன், உன்னனையே ஏமாத்திக்கிறல்ல. டினையல் மோடுன்னு உண்டு இல்லை, மன நோய் அது. அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சமூக போராளிகளுக்கும் சோஷியல் மீடியா வாரியர்ஸுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை. டினையல் மோடு, இங்கே எல்லாம் தேனும் பாலும் ஓடுது, மூச்சு விடக்கூடாது நீ, ஏன்னா ஃபாசிசம் வந்துடும். இந்த கதையே வேணாம், நீ குடும்ப அரசியலும் கேவலமான லஞ்ச லாவணியமும் சட்டத்தை கையில் எடுத்துக்கிற சமூக விரோதிகளை வந்து கண்டுகொள்ளாமல் விடுவதும் தான் ஃபாசிசம் வருவதற்கான முதல் படி. இந்த புரிதல் இல்லாமல் வந்து, அதாவது தூங்குறவனை எழுப்பிடலாங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்களின் நிலைமை. இல்லை, டினையல் மோடு அப்படிங்கிறது வந்து பிரச்சனை நடந்த பிறகும் அவங்க அப்படியே எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. இங்கே ரீசெண்ட் டேஸில் வந்து நான் நோட் பண்ண இன்சிடென்ட்ஸ் வச்சு சொல்லும்போது, இப்போ இந்த கோயம்புத்தூர் பிளாஸ்ட்லேயும் வந்து இதே தான் பண்ணாங்க.
பெங்களூரில் அந்த ராமேஸ்வரம் கஃபே பிளாஸ்ட் நடக்கும்போது தமிழ்நாட்டில் சொல்லும்போது பட் என்னையை அரெஸ்ட் பண்ணும்போது தெரிய வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ரெண்டு பேர்த்த அரெஸ்ட் பண்ணாங்க. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இங்கே உள்ளே வந்து அவங்க அரெஸ்ட் பண்ண பிறகு தான் அவங்க இங்கே இருக்காங்கிறதே தமிழ்நாட்டுக்கு தெரியுது, தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸுக்கு தெரியுதுங்கிற விஷயம் இருக்குது. இது வந்து டெரஸ் ஆக்டில் என்ஐஏ உள்ளே வந்தது. ஜாஃபர் சாதிக் இஷ்யூவில் இங்கே கோடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து திருப்பி இடியும் என்சிபியும் சர்ச் பண்ணும்போது தான் தெரியுது. ராஜ்பவனில் அந்த பெட்ரோல் பாம்பு போட்டாருன்னு போட்டதாக கர்கா வினோத் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவரை என்ஐஏ இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல இங்கே வந்து ஸ்கூல் பசங்களை வச்சு ஒரு ப்ரொசிஷன் ராக்கெட் இருக்குன்னு சொல்லி அவங்க டிப் ஆஃப் கொடுத்து அதை பஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நடக்கிற எல்லாமே சென்ட்ரல் ஏஜென்சிஸ் உங்களுக்கு டிப் ஆஃப் கொடுத்த பிறகு தான் எல்லாம் நடக்குது அப்படின்னா அப்போ இங்கே இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் உடைய ஆக்டிவிட்டிஸ் என்னவாக இருக்குங்கிற கேள்வி இருக்குது. உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் கொடுக்குற டிப் ஆஃபில் தான் இங்கே ஸ்டேட் போலீஸோட ஆளுகைக்கு உட்பட்ட அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்ட அவங்களோட லீகல் மேண்டேட்டுக்கு உட்பட்ட விஷயங்களே இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அப்போ என்ன கவர்மெண்ட்டு? விமர்சனங்களே எங்களுக்கு கூடாதுன்னா எப்படிங்க? எங்களை யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா எப்படி? அது தேனும்பாலும் அங்கே ஓடுது. அப்படி எந்த கவர்மெண்ட்லேயும் ஓடாது. ராமராஜ்யம்ன்றது ஒரு உட்டோப்பியா. எந்த கவர்மெண்ட்லேயுமே குறைகள் அதிகமாகவும் நிறைகள் கம்மியாகவும் தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொண்டாடுவதற்கு குறைவாகவும் விமர்சனத்திற்கு அதிகமாகவும் தான் எல்லா அரசுலையுமே இருக்கும். எனக்கு பர்சனலாக அந்த நெறியாளரை கண்டிப்பாக பாராட்டணும்னு தோணுது. ஏன்னா திமுக சார்பான நெறியாளர் தான் அவரும். இந்த சேனல்லலாம் பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக மட்டும்தான் எல்லாருமே பேசுவாங்க. ஆனாலும் நடக்கக்கூடிய விஷயங்களை மாற்றாமல் என்ன நடக்குதோ அதை அப்படியே கேட்குறாரு பார்த்தீங்களா. உண்மையாலே அந்த நெறியாளரை நம்ம பாராட்டியே ஆகணும். ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். நீங்களும் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. இதில் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் பேசினதில் ஒரு முக்கியமான மூணு பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஜாதி மறுப்பு கல்யாணம் சொல்லிட்டு சம்திங் ஒன்று கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த கல்யாணத்தை திராவிட கட்சிகள் தான் பண்ணி வச்சுருக்கணும். ஆனால் அவங்க பண்ணி வைக்கலை, அதை வந்து கம்யூனிஸ்டுகள் பண்ணி வச்சாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாச்சு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா. இது டவுன் சவுத்தில் நடந்த ஒரு இஷ்யூ, கண்டிப்பாக உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே அந்த ஒரு விவகாரத்தை நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவாக கொண்டு போயிட்டாரு. அதே மாதிரி இந்த ஊபிஸ்களை, இந்த திமுகக்கு முரட்டுத்தனமாக முட்டுக்கொள்ளக்கூடிய ஊபிஸ்களை, இந்த போலி போராளிகளை, போலி புரட்சி போராளிகளை, மனநோயாளிகள், அவங்க எல்லாருமே டினைடு மோட்ல தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே மனநோயாளிகள். அரசாங்கத்தில் நடக்கூடிய விஷயங்களை குறித்து அவங்க பெருசாக எதுவுமே கேர் பண்ணுறதே கிடையாது. என்ன ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அவங்க திமுகவிற்கு ஆதரவாக, திமுக அரசுக்கு ஆதரவாக தான் செயல்படுறாங்க. ஆனால் இதை மாதிரிலாம் இவங்க கடந்த ஆட்சியில் இருந்ததே கிடையாது. இந்த முறை திமுகக்கு முட்டு கொடுக்கறதுக்குன்னே இது மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுறாங்க. இது ஒரு வகையான மனநோய், மனநோய் அப்படி மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஊபிஎஸ்களை, அப்புறம் திமுகவிற்கு முரட்டத்தனமாக முட்டுக்கொள்ளக்கூடிய இந்த போலி புரட்சி போராளிகளை மனநோயாளிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக திமுகவுடைய ஆட்சியானது பாசிச ஆட்சி. நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்துமே நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பாசிச ஆட்சி நடக்கிறதுக்கான அறிகுறிகள் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா ஒரே வரியில நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் திமுகவுடைய ஆட்சி பாசிச ஆட்சி அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. மூணு வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு. இந்த ரெண்டு வருஷத்துல நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இன்னும் திமுகவை குறித்தும், திமுகவுடைய ஆதரவாளர்களை குறித்தும், திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை குறித்தும், இந்த சோசியல் மீடியால சுற்றுற ஊபிஎஸ்களை குறித்தும் என்னென்னலாம் சொல்ல போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. காங்கிரசின் விளையாட்டு, கோவிந்தானந்தா சரஸ்வதி அவிமுகடேஸ்வரானந்தாவை பொம்மையாக வைத்து காங்கிரஸ் விளையாடி வருகிறது. ஜோதிர்மட சங்கராச்சாரியார் விவகாரம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கையில் பிரியங்கா காந்தி எப்படி அவிமுகடேஸ்வரானந்தாவை சங்கராச்சாரியார் என அழைக்கலாம்? சங்கராச்சாரியார் யார் என்பதை காங்கிரஸ் தான் முடிவு செய்யுமா? மோடிக்கு எதிராக இருக்கிறார் என்பதால் அவிமுகடேஸ்வரானந்தாவை பிரியங்கா காந்தி ஆதரிக்கிறார். அவிமுகடேஸ்வரானந்தா ஃபேக் நம்பர் ஒன் அப்படிங்கிற மாதிரி கோவிந்தானந்தா சரஸ்வதி மகராஜ் சுவாமிகள் குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருக்காரு. இப்போ இவர் சொன்ன இந்த ஒரு விவகாரம் தான் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு, டாக் ஆஃப் த டவுனாவே இருக்கு. அடுத்ததாக இதை பாருங்க. போதிய பேருந்து இல்லாததற்கு காரணம் என்ன? சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து பயணிகள் போராட்டம். பௌர்ணமி தினம் என்பதால் திருவண்ணாமலைக்கு அதிக அளவிலும் பிற ஊர்களுக்கு குறைந்த அளவிலும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டதாக புகார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இரவு 10 மணிக்கு மேல் குழந்தைகளுடன் நீண்ட நேரம் காத்திருந்த பயணிகள் ஆவேசம். ரொம்ப நாளா என்னடா இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்தான செய்திகள் வரலையேன்னு பார்த்தேன், வந்துருச்சு வந்துருச்சு. இன்னமும் அந்த ஷார்டேஜ் ஆனது, இந்த பஸ் ஷார்டேஜ் ஆனது முடிஞ்ச பாடில்ல, மக்கள் இன்னமும் அவதியில் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் இதை பாருங்க. விடியா அரசு தலையீடு, விஷால் விமர்சனம்.
சினிமா துறையில் அரசு தலையீடு கூடாது என நடிகர் விஷால் பரபரப்பு பேச்சு. அதிமுக ஆட்சியில் அரசின் தலையீடு இல்லாமல் சினிமா துறை இருந்ததாகவும், விடியா ஆட்சியில் சினிமா துறை கஷ்டமான காலகட்டத்தில் உள்ளதாகவும் விமர்சனம். நியூஸ் ஜேல விடியா அரசு தலையீடுன்னு போட்டிருக்காங்க இல்லையா, ஆக்சுவலி நம்முடைய விஷால் அவர்கள் அது மாதிரிலாம் சொல்லல, தமிழக அரசின் தலையீடு தான் சொல்லியிருந்தாரு. ஆனா சைக்கிள் கேப்ல கார் ஓட்டுற மாதிரி, ஆட்டோ ஓட்டுற மாதிரி நியூஸ் ஜே பாத்தீங்கன்னா விடியா அரசு தலையீடு அப்படி மாதிரி போட்டு வச்சாங்க. அடுத்து இது பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செந்தில் பாலாஜிக்கு உடல் நல குறைவு, மதிய உணவு சாப்பிட்ட பின் நெஞ்சு வலிப்பதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சிறையில் உள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. சரிங்களா, இப்படிப்பட்ட ஒரு செய்தி ஒண்ணு வந்துதான். கொஞ்ச நேரத்துல இன்னொரு ஒரு செய்தி ஒண்ணு வந்தது, அதையும் பாருங்க. ஐசியு பிரிவில் செந்தில் பாலாஜி அனுமதி. ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் ஐசியு பிரிவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அனுமதி. செந்தில் பாலாஜிக்கு மூச்சு விடுவதில் சற்று சிரமம் இருப்பதால் மருத்துவர்கள் பரிசோதனை, இசிஜி உள்ளிட்ட பரிசோதனைகளை மருத்துவர்கள் மேற்கொண்டதாக தகவல். இல்ல எனக்கு புரியல, செந்தில் பாலாஜிக்கு மூச்சு விடுவதில் சற்று சிரமம் இருப்பதால் மருத்துவர்கள் பரிசோதனை அப்படி மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளுடைய செந்தில் பாலாஜியோடைய அந்த ஒரு புகைப்படத்தை பாருங்களா, ஒரு மாஸ்க் போட்டு இருக்காரு, கையில ஒரு ரெட் கலர் டர்க்கி டவல் வச்சிருக்காரு. மூச்சு விடுவதில் சிரமம் அப்படின்னீங்கன்னா எதுக்கு மாஸ்க் போட்டுட்டு இருக்காரு, எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் இந்த ஒரு கேள்வியை தான் எழுப்பியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு ரெண்டு மூணு நாள்ல பாத்தீங்கன்னா திரு செந்தில் பாலாஜி அவருடைய இந்த ஜாமீன் வழக்கு அந்த மனு குறித்தான விசாரணையானது நீதிமன்றத்துக்கு வருது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த மாதிரி உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு, அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படி மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா. இது எல்லாமே ப்ரீ பிளான்டு, இது ஒரு டிராமா அப்படிங்கிற மாதிரி திமுகவிற்கு எதிரானவர்கள் தொடர்ந்து சோசியல் மீடியால சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பல நெட்டிசன்கள் அது மாதிரி எனக்கு கருத்து தான் சொல்றாங்க. அது எல்லாம் என்ன ஏது, உண்மையாலேயே அவங்க உடம்பு சரியில்லாம தான் படுத்திருக்காங்களா, இல்லைனா இத மாதிரி டிராமா போடுறதுக்காக படுத்திருக்காங்களா அப்படிங்கிறது ரெண்டு மூணு நாள் நமக்கு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான் சின்ன கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சிந்தனை. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.